இன்றைய புதிய கோணம் பகுதியில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி கட்டுரை ஆர் எஸ் எஸ்கான தடையும் தடை நீக்க அரசியலும் அப்படிங்கிற தலைப்பில் ஓய்வு பெற்ற நீதி அரசர் திரு சந்துரு எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரையை அது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அரங்கத்திற்கு வந்திருக்கார் வணக்கம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு தடை பாபர் மசூத் இடிப்புக்கு பிறகான தடையிலிருந்து அந்த கட்டுரையை தொடங்கியிருக்கிறாரு அதற்கு முன்பும் தடை செய்யப்பட்டிருக்கு இரண்டு முறை அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறாரு உப்பா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவங்க நீதிமன்றத்திற்கு போகிறாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பு அங்கே தீர்ப்பாயத்தின் முடிவின் அடிப்படையில் தடைக்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் பரிசீலிக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்கிறது அதற்கு பிறகு வந்து போதுமான ஆதாரங்கள் இல்லை தடைக்கு அப்படின்னு தீர்ப்பாயம் சொல்கிறது இவ்வளவும் நடந்த பிறகு தடை நீக்கப்படுது ஆனாலும் ஆர்எஸ்எஸுக்கான சிக்கல்கள் கவலைகள் இன்னமும் தீர்ந்தபாடில்லை அப்படின்னு திரு சந்துரு கற்றிய தொடங்குறார் தொடர்ந்து விமர்சனத்திற்குள்ளாயிட்டே தான் இருக்கா ஆர்எஸ்எஸ் அமைப்பு கண்டிப்பாக அது வந்து அந்த இயக்கம் வந்து அதுக்கு பல முகங்கள் இருக்கிறதுனால தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளார விஷயம் சமூக கலாச்சார இயக்கம்ன்ற ஒரு முகம் அதுக்கு இருக்குது சமூக கலாச்சார கலாச்சார இயக்கம் அதுதான் அவங்க சொல்கிற விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அதோடைய நோக்கம் என்னென்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி போது இந்து ராஷ்டிரம் தான் எங்கள் நோக்கம் அப்படின்னு சொன்னாங்க இந்து ராஷ்டிரம்னா என்ன இந்து மதம்னா இந்து மதம்ன்றது எல்லா மதங்களையும் உள்ளடக்கியது தான் இந்து மதம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை சூரிய நாராயணராவ்னு ஒரு தலைவர் ஒரு புக்கில் தெளிவாக கொடுத்துருக்கார் அதனால் வந்து அவங்கள பொறுத்த மட்டும் இந்து ராஷ்டிரத்தை ஸ்தாபிக்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்க வந்து ஒரு ஒரு கண்ணோட்டம் வச்சுருக்காங்க இதுவரையும் நூறு வருஷத்தில் ஆர்எஸ்எஸ்க்கு இப்போ தான் ஆறாவது முறையாக போங்கத் பகவத் தலைவராக வந்திருக்கார் நூறு வருஷத்தில் இப்போ ஆறாவது தலைவர் தான் இவர் ரொம்ப வருஷம் தலைவராக இருந்தவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து எழுபத்தி மூணு வரையும் தலைவராக இருந்தவர் கோல்வால்கர் அவர் தான் வந்து இந்த ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டிய எதிர்கால வழிமுறைகள் அந்த கொள்கை விஷயங்கள் எல்லாம் வடிவமைத்தவர் ஆக்சுவலாக அவருடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸின் ஒரு நூலும் நாம் நமது வரையறுக்கப்பட்ட தேசம் என்கிற ஒரு நூலும் தான் இவங்களுக்கான கைடன்ஸ் ஆக்சுவலாக மொழியாகட்டும் அது பெண்களை பற்றின விஷயமாகட்டும் ஜாதி முறையாகட்டும் இதெல்லாம் நம்ம கண்ணோட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கார் அதை ஒட்டி தான் இந்த விஷயங்கள்லாம் வருது நீங்கள் சொல்கிற மாதிரி தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதி இடித்த பிறகு தடை அப்படின்னு ஒன்று இருந்தால் கூட அதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தி கொலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் தடை போடப்பட்டது எமர்ஜென்சி எமர்ஜென்சி காலத்துலேயும் தடை போடப்பட்டது அப்போ பட்டேல் பட்ட அந்த எது ரிமூவ் பண்ணும்போது தடை ரிமூவ் பண்ணும்போது உள்துறை அமைச்சர் பட்டேல் தெளிவாக சொன்ன விஷயம் என்னென்னா செய்து ஒரு பண்பாட்டு இயக்கமாக நீங்கள் இருங்க நீங்க வந்து வேற விஷயத்தெல்லாம் ஈடுபடாதீங்க உங்களை பற்றி தவறான தகவல் இங்கே இங்க எங்களுக்கு வருது கவர்மெண்ட்டுக்கு பண்பாட்டு இயக்கமாக கண்டினியூ பண்றதுனா நான் நிபந்தனையின் பேரில் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன்னா அப்பவே கொடுத்தார் நீங்கள் வந்து உங்கள் எல்லாம் பதிவு பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு அமைப்பாக இயங்கணுமே தவிர ஒரு முகவரி இல்லாத அல்லது உறுப்பினர்கள் காடு கூட இல்லாமல் அந்த மாதிரிலாம் இயங்கக்கூடாது ஒரு பதிவுகளோடு நீங்கள் இயங்கணும் ஆவணங்களோடு நீங்கள் இயங்கணுன்றத கண்டிஷனோட தான் கொடுத்தாரு ஆக்சுவலா ரொம்ப சிம்பிள் அதாவது வந்து நீங்கள் மொழியின் இந்து ராஷ்டிரத்தில் மற்ற உண்மையில் காலம் செல்ல செல்ல ஆர்எஸ்எஸ் மேலும் நாசகார நடவடிக்கைகளில் அதிகளவில் ஈடுபடுகின்றன தலைவர் ஷ்மா பிரசாத் எழுதின கடிதம் தீவிர பிரிவினர் காந்தியை கொள்ள சதியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆர் எஸ் எஸ் செயல்பாடுகள் அரசு மற்றும் அரசின் செயல்பாடுகளுக்கு தெளிவான அச்சுறுத்தலாக அமைந்திருக்கிறது தடை விதிக்கப்பட்ட போதிலும் அந்த நடவடிக்கைகள் ஓயவில்லை என்பதை அறிக்கைகள் அதுதான் ஒரு சொன்ன விஷயமாச்சு அதுக்கப்புறம் தான் தடையை மூவ் பண்றாங்க கண்டிஷன்ஸ் பேரில் இவங்க இந்து ராஷ்டிரம் அப்படின்னு சொல்றதுல அந்த இந்து ராஷ்டிரத்தில் மற்ற மதங்களுடைய பொறுப்பு என்ன அவங்களுக்கு என்ன பங்களிப்பு அப்படின்னு கேட்டா அதுவும் கோல்வால்கர் தெளிவாக சொல்றாரு இந்து ராஷ்டிரத்தில் வந்து மற்ற மதங்கள்லாம் இங்கே இருக்கலாம் பட் ஆனால் உரிமைகள் கோரக்கூடாது மற்ற இந்து மதத்தினரை அவங்க வந்து துதித்து வணங்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்கு வாக்குரிமை கூட இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்களை அவர் சொல்லிட்டு போறாரு மொழி விஷயத்தில் உங்களுக்கு என்ன உங்கன்னா மொழி விஷயத்தில் வந்து நம்ம சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியாக கொண்டு வர வரையும் ஹிந்தியை வச்சிருக்கணும் ஹிந்தியை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஹிந்தியை எடுத்துகிட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் அவங்க அதில் தெளிவாக இருக்காங்க பாஜக அரசியல் விங்கு தானே இது ஆர்எஸ்எஸோட இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற அந்த கிரிமினல் சட்டங்கள் கூட சம்ஸ்கிருத் பேர் தான் வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாதி ரீதியான விஷயங்களில் ஒரு விஷயம் இது சொல்லி சாதி ரீதியான விஷயங்கள்ல பழங்காலத்தில் நம்ம சாதிய அமைப்பு முறையில் நம்ம ரொம்ப உச்சியில் இருந்தோம் நம்ம ஆனால் காலப்போக்கில் வந்து என்னாச்சுன்னா இந்த சமூக அடுக்குமுறையை ரொம்ப மோசம்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது கிடையாது இந்த ச சாதிய அடுக்குமுறைன்றது வந்து சமூகத்தில் ஒற்றுமையை உண்டாக்குறது அப்படின்ற விஷயத்தின் மூலமாக சாதிய கட்டமைப்புகளை காப்பாற்றுற ஒரு முறை வேணும்னு நினைக்கிறோம் வேணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் அந்த கௌரவ கொலைகளெல்லாம் ஆர்எஸ்எஸ் கண்டிக்க மாட்டாங்க சாதிவாரி கணக்கெடுப்பையும் அவங்க எதிர்க்கிறாங்க ஏன்னா அந்த கணக்கு கணக்கெடுப்பு வந்து அல்டிமேட்டாக ஓயசாதிகளை பாதிக்கும்ன்ற ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க எடுக்கிறாங்க அதனால தான் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பல்வேறு ஒரு குழப்பமான பல விஷயங்களை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க தேர்தலுக்கேப்ப மாற்றிகிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக இரண்டு சட்டங்கள் குறித்தும் நீதிபதி சந்துரு குறிப்பிட்டார் ஒன்று குற்றவியல் நடைமுறை சட்டம் நூற்று நாற்பத்தி நான்கு ஏ ஏன் கொண்டு வராங்க அப்படின்றதையும் இந்திய தண்டனை சட்டம் நூற்று ஐம்பத்தி மூன்று ஏஏ இந்த நூற்று நாற்பத்தி நான்கு ஏ குற்றவியல் நடைமுறை சட்டத்தை ஏன் கொண்டு வராங்கன்னா ஊர்வலங்களில் ஆயுதங்கள் எடுத்துச் செல்வதை தடை செய்ய மாவட்ட நீதிபதிகளுக்கு அதிகாரம் வழங்கி அதை கொண்டு வராங்க இந்திய தண்டனை சட்டம் நூற்றி ஐம்பத்தி மூன்று ஏஏ ல வந்து ஊர்வலம் பயிற்சி ஆகியவற்றில் தெரிந்தே ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போனால் ஆறு மாதம் வரைக்கும் சிறை தண்டனை அப்படின்னு ஒன்று சேர்க்கிறாங்க இது வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பின் செயல்பாடுகளுக்காக கொண்டு வந்ததாக அவர் குறிப்பிடுவதாக புரிந்து கொள்ளணுமா இல்ல அது வந்து நைன்டி டூக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் வரதுனால ஏன்னா நைன்டி போர்ல ஆரம்பிச்சு நிறைவேறது வச்சு கொண்டு வந்த சட்டமா நம்ம நினைக்கலாம் அதே மாதிரி வேறு பல இயக்கங்களும் இருக்காங்க பல்வேறு இயக்கங்கள் நீண்ட பயணத்தை சொல்றாரு நரசிம்மராவ் தேவகௌடா வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்த நிறைவேறது சாரா தொண்ணூத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கையில் எடுக்கிறாங்க ஆக்சுவலாக ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து நீண்ட தடியோடு வந்து அவங்க மார்ச்லாம் பண்ணுறாங்க அதுவும் மகாத்மா காந்தியோடைய பர்த்டே அன்னைக்கு பண்ணுறாங்கன்றது முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம் மகாத்மா காந்தி கொலையில் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பங்களிப்புன்றது இன்னைக்கு வரையும் ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம கோபால் கோட்ஸே நைன்டி த்ரீலேயும் ஒன்றும் ஃப்ரண்ட் லைனில் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார் நானும் என்னுடைய சகோதரர் லாந்துராம் கோட்ஸே உட்பட ஆர்எஸ்எஸ்ல தீவிரமாக இருந்தவர்கள் தான் ஆனால் வந்து அன்னைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ப்ரெஷர் உடனே கோல்வால்கர் போன்றவர்கள் வந்து எங்களை வந்து நாங்கள் ஆர்எஸ்எஸ் இல்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க ஆனால் நாங்கள் ஆர்எஸ்எஸ்ல தான் நாங்கள் வளர்ந்தோன்னு கோபால் கோட்ஸே தெளிவாகவே சொல்லிட்டு போயிருக்கார் ஸோ இந்த மார்ச் பாஸ்ட் போன்ற ரொம்ப வருஷ காலம் நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் ஹெட் கோர்டர்ஸில் தேசியக் கொடியை ஏற்றப்படாத இருந்த காலமில் உண்டு அந்த மாதிரிலாம் இருந்தது சுதந்திர போராட்டத்தில் நாங்கள் ஒரு இயக்கமாக பங்கு பெறலை அப்படின்னு எழுபத்தொம்போதுல நானாஜி தேஷ்முக் ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் தெளிவாகவே சொன்னார் நாங்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறலை அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும்போது இந்த கொடி பிடிச்சி இந்த கோல் எடுத்துகிட்டு போகிறது தடி எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள்லாம் இது ஆர்எஸ்எஸ் பற்றி அதில் மட்டும் இல்லையே இவ்வளவு முக்கியத்துவம் இந்த தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள்லாம் என்னென்னு டிஃபைன் பண்ணுறாரு திரு சந்த்ரு அதில் வந்து துப்பாக்கி கூர்மையான முனை கொண்ட ஆயுதங்கள் லத்தி தண்டா குச்சின்னு அவர் சொல்கிறாரு அந்த ஆயுதங்களில் வந்து அவங்க

கிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸ் மாதிரி வேற எந்த ஆர்கனைசேஷன் ஃபண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் அப்படியே கொட்டுது ஆக்சுவலா அதனால அவங்க வந்து எல்லா விதமான பணிகளும் செய்யறாங்க நல்ல நல்ல விஷயத்தையும் சொல்லலாம் அதாவது பூகம்பம் வெள்ளம் போன்ற விஷயங்கள்ல வந்து போன்ற நட இயற்கை பேரிடர்கள் போது அவங்க வந்து பணி செஞ்சிருக்காங்க நான் வந்து அதெல்லாம் அவங்க மறுக்க இடர்பாடுகள்ல நிறைய பணிகள்லாம் போய் வாலண்டியர் அவங்க செஞ்சிருக்காங்க அந்த ஒரு முகமும் அவங்களுக்கு இருக்கு அந்த ஒரு முகமும் இருக்கு அதே சமயம் அவங்களுடைய அஜெண்டா படி அரசியல் அதிகாரத்துல வந்து என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதற்கேற்ற ஒரு முகமும் அவங்க இருக்கிறத நம்ம பார்க்கறோம் அதனால ஆர்எஸ் எஸ்க்கு ஒரு வன்மை முகமும் தான் இந்த மாதிரி தள்ளி எடுத்துன்னு போகக்கூடாது போன்ற விஷயங்கள் அதோட துணை அமைப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்க வந்து இது சிலபோது இந்த மாதிரி விஷயங்களாம் கேரி பண்ணாங்க கத்தி போன்ற விஷயங்கள்லாம் கேரி பண்ணுவாங்க அதனால தான் இந்த விஷயங்களை குறிப்பாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி ஏன் இதை கொண்டாந்து இங்கேயா உணவது காரணம் கனெக்ட் கனெக்ட் பண்றாருன்னா புதிய குற்றவியல் நடைமுறை சட்டம் இப்ப அமலுக்கு வந்திருக்கு ஜூலை ஒன்றாம் தேதிலேருந்து அமலுக்கு வந்திருக்கு நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா குற்றவியல் நடைமுறை சட்டம் நூற்று ஏ இந்திய தண்டனை சட்டம் நூற்று ஐம்பத்தி மூன்று ஏ ரெண்டு பிரிவும் இந்த புதிய சட்டங்களில் இல்லை அதன் மூலமாக அவங்க வந்து தடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குங்க அப்படிங்கிறத அவர் வந்து குறிப்பிடுகிறார் இல்லை அதான் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ்டைய பேரணிக்குலாம் வந்து போலீஸ் அவ்வளோ சீக்கிரம் பர்மிஷன் கொடுக்கறதில்ல கொடுக்குற அவங்க கோர்ட்டில் நீதிமன்றம் போய் தான் பர்மிஷன் வாங்குறாங்க ஆமாம் ஆனால் வட மாநிலங்களில் அப்படி இல்லை வட மாநிலங்களில் வந்து தாராளமாக பர்மிஷன் கொடுத்துட்றாங்க அங்கே வந்து இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த செலவண்ட் சர்வன்ஸ் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கலாம் அப்படின்ற இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இல்லையா போட்டிருக்காங்க அதை போட்டிருக்காங்க இல்லையா ஆனால் இதுக்கு முன்னாடியே போன வருஷமே ஒரு மத்திய பிரதேஷ் ஹை கோர்ட்டில் ஒரு கேஸ் பதிவு பண்ணார் ஒருத்தர் என்னென்னா அந்த பேனர் ரிமூவ் பண்ணணும் செலவண்ட் சர்வன்ஸை சேர்க்கணும் அப்படின்ற இப்போ ரிமூவ் பண்ண உடனே இந்த மத்திய பிரதேஷ் கோர்ட் ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் மிகச்சிறந்த ஒரு விஷயம் இந்த பேனர் வந்து ரிமூவ் பண்ணது பிரமாதமான விஷயம் அப்படின்ற மாதிரி மத்திய பிரதேஷ் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு அப்போ இதுல நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா அது நீதிமன்றமாகட்டும் அரசாங்கத்தில் இருக்கிற அரசாங்க இயந்திரமாகட்டும் இல்ல கலாச்சார அமைப்புகளாகட்டும் இல்ல கல்வி அமைப்புகளாகட்டும் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அரசாங்கத்தில் இருக்கிற பல்வேறு கலை பண்பாட்டு துறை கல்வி அந்த அமைப்புகளில் ஆர்எஸ்எஸ் உடைய பங்களிப்பு அல்லது அவங்களுடைய அந்த இருப்புன்றது வந்து ரொம்ப தெளிவாக தெரியறது நம்ம பார்க்கலாம் அது ஒரு கிளாரிட்டி ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கிறவர்கள் வந்து அரசு பணிகளில் சிக்கல் இல்லை ஆனால் அரசு பணியில் இருக்கிறவர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் செய்கிறதற்கு தடை ரெண்டும் வேறு வேறாக பார்க்கணுமா

இப்போவே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் நான் இது கண்ணால பார்த்துருக்கேன் அதனால சொல்றேன் நார்த் இந்தியாவில் ஆர் அந்த மாநாடுகளில் யூ கேன் சி சோ மெனி கவர்மெண்ட்ஸ் மத்திய மாநில அரசாங்க ஊழியர்களை நிறைய நீங்க பார்க்கலாம் இதுவரையும் அவங்க வந்து பல பேர் கலந்துருக்காங்க இதை தான் அரசாங்கம் ரெகுலரைஸ் பண்றாங்களே தவிர அந்த கவர்மெண்ட்ஸ் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் ஊர்வலங்கள் ஷாக்காஸ் நடக்குது பாத்தீங்களா அதெல்லாம் பல கவர்மெண்ட் என்ன உணர்றீங்க இது வந்து அவங்களுடைய நோக்கம் அஜெண்டா ஒரு சிறுபான்மைய கன்வார் யாத்திரை நடக்குது சார் கன்வார் யாத்திரையில என்ன நடக்குது முஸ்லீம்களோட கடைகளை பேர் எழுதி போடுங்க அவங்க வந்து மொழி சிறுபான்மையோ அப்படின்ற சிறுபான்மையோர் எப்படி நடத்தணும் இந்து சிறுபான்மையோட என்ன யூஜிசி ஏன் இந்த பல விஷயங்கள் இருக்கு இல்லையா ஒரு அரசு ஊழியர்கள் உதாரணம் தான் அந்த தடி எடுத்து போலாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் அந்த அந்த கிளாஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்கல்ல இந்த கிரிமினல் லால இருந்து அது அதுக்கு ஒரு வழிதான் ஆக்சுவலா அப்புறம் ஆர் காரங்க சேரலாம் நீங்க ஏன் நம்ம ஆர்எஸ்எஸ் வந்து அரசியலோட லிங்க் பண்றோம் அப்படின்னா நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஆர் எஸ் அரசியல் முகம் வந்து பாஜக அந்த பாஜகவுடைய தேசிய தலைமையில பாத்தீங்கன்னா ஆர்கனைசிங் செக்ரட்டரினு ஒருத்தர் இருப்பார் அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து டெபியூட் பண்ணி அங்க வச்சிருக்காரு அதே மாதிரி ரீஜனல் லெவல்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கேசவநாயகம் உட்பட எல்லாருமே ஆர்எஸ்எஸ்ல இருந்து எஸ்ல இருந்து ஆர்கனைசிங் கட்சிக்குள்ளேயே இருக்காங்க

புதிய குற்றவியல் சட்டங்களை வந்து விவாதங்கள்லாம் இல்லாமல் அவசரவசமாக நடைமுறைப்படுத்தினார்கள் அப்படின்னு புரியுது அவங்க ஆர்எஸ்எஸ் உடைய இணக்கமாக போகிறதுக்காக அவர் செய்தார்களான்ற ஒரு சந்தேகத்தையும் அவர் வெளிப்படுறது அது வந்து வெளிப்படையான விஷயம் இவங்க வந்து பாஜக கவர்மெண்ட் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜியை வந்து அமுல்படுத்துறதுக்காக தான் அதிகாரத்துலேயும் இருக்காங்க தீந்தியல் உபாதியாக சமீப நாட்களாக இருதரப்புக்கும் இணக்கமான உறவு இல்லைன்னு தான் ஷியாம பிரசாத் முகர் அதை உறவுலாம் இல்லைன்னு இல்லை சார் அது உறவு கண்டிப்பாக இருக்குது ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஜனசக்தத்தை ஆரம்பிச்சபோது சொன்ன விஷயம் என்னென்னா நமக்கு வந்து அரசியல் அதிகா அதிகாரத்தில் தான் நம்ம திட்டங்களை செயல்படுத்த முடியும் அதனால நம்ம ஜனசங்க சொல்லி தான் வந்தாங்க ஆக்சுவலா நேத்து வரையும் இந்த விஷயம் நடந்திருக்கு சார் ஹரியானால எலெக்ஷன் சொல்ற போகுது அடுத்த மாதமும் ரெண்டு மாதம் கழிச்சோம் நேற்று வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து அருண்குமார்னு ஒருத்தர் சீனியர் நிர்வாகி அவர் ஆர்எஸ்எஸ்ல அவர் போயிட்டு அங்க இருக்கிற ஹரியானா பிஜேபி சீஃப் மினிஸ்டரோட கலந்து ஆலோசித்து யார் யாரை கேண்டிடேட் போடலாம் எப்படி இருக்குன்னு கன்சல்ட் பண்ணுறாரு அப்போ ஆர்எஸ்எஸ் அரசியல் முகம் அங்கே தெரியுது இல்லையா அப்ப அரசியல் முகம் இருக்கிற ஆர்எஸ்எஸ்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து உறுப்பினர் ஆனார்னா அவர் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் எப்படி பார்ப்பாரு அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் பல்வேறு விஷயங்கள் அப்படின்றத நம்ம ஈஸியாக மக்களோட யூகத்துக்கு உடலில் நம்ம அப்போ இது வந்து எதிர்காலத்துக்கு இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்ன மாதிரியான பங்களிப்பு அதை ஆற்றும் அதோட அரசியல் முகமான பாஜக மக்கள் அதை எப்படி பார்க்க போறாங்க இனிமே அது எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க அந்த கவலையை தான் திரு சந்திர வெளிப்படுத்தி இருக்கிறாரு நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு